நவராத்திராத நிகழ்வுகளை உடனுக்குடன் காண துணை கும்பகோணம் நாள். ரம்யா சில்க்ஸ் பஸ் ஸ்டாண்ட் அருகே கும்பகோணம். நல்லா இருந்தது. அதில் பிரேக்ஃபாஸ்ட் நிறையா குடும்பங்கள் சேலம் ஏஜ் அட்டன் பண்றதுக்கு முன்னால அது வந்திருந்தாங்க. ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள், தெருவி தாய்மொழியாக இருந்தவர்கள், அவங்களாம் வந்து ரொம்ப நல்லா பேசி நல்லா இருந்துச்சு. நான் பேச ஆரம்பிக்கன்னா எனக்கு என்ன பயம்னா இந்த யூடியூப்ல தான் பயம். ஏதாவது பண்ண போட்டு அது ஏதாவது அவங்க சொன்னாங்கன்னா இன்னைக்கு அரசியலோட லிங்க் பண்ணிடுவாங்க. அதனால பேச விரும்பலை. நான் ரொம்ப நேரம் பேசுகிறவன் தான். அதனால் பசி நேரம் எல்லாருக்கும் வந்து வீட்டுக்கு போகணுங்கிற மருந்து போகிறதுக்கே அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகிடும். அதனால் என்னை அழைத்ததுக்கு அவருக்கு நன்றி. இவ்வளவு நேரம் உங்களுக்கு கேட்டுக் கொடுத்த உங்களுக்கு நன்றி. மிகப்பெரிய அறிவாளி சார்லாம் ரொம்ப நல்லா பேசினார். அவர் இவர் என்ன அறிவு விட்டோம்னா அது பாட்டு விஷயம் பண்ணி எட்டு மணி நேரம் பேசுவாங்க போல இருக்கு. அது ஏற்கனவே ஆறாம் ஏவாளிக்கே போடுவாங்க போல இருக்கு விட்டோம்னா. அந்த அளவுக்கு அறிவாளிகள் இருக்காங்க. தயவு செய்து தமிழ் அந்த உணர்வு இருக்கணும். ராஜராஜ சோழன் நினைங்க, அவன் வெள்ளக்காரனா ஈஸியெல்லாம் அப்படி வச்சிருக்கான். வெளிநாடெல்லாம் அப்படி பாருங்க, அவன் அவ்வளோ போற்றி வச்சிருக்கிறான். நான் நம்ம நாட்டில் அதை செய்யறதே இல்லை. அதை வடிவில் சொல்லுவார், வரலாறு மிக மிக முக்கிய அமைச்சரே அப்படின்னு. அது அப்படி இருக்க வழிய உண்மை அதுதான். அதனால எங்க அவங்க மகனுக்கு எதுவுமே தெரியாதா கூப்பிட்டு சொன்னாங்க கூட சரியா கேட்கறது இல்லை. பிள்ளைங்களே அப்படித்தான் இருக்காங்க. இந்த 2000 அப்புறம் பிறந்த பிள்ளைங்க இருக்கு தூங்கி, அதனால எதையுமே கேட்காது. என்ன கேட்டாலும் காதில் வாங்கி போயிடும். அதனால அனைவருக்கும் நன்றி.